Hi children, next we will see example 5.1. Construct a forward difference table for the following data. கொடுத்துருக்க டேட்டாக்கு forward difference table கேட்குறாங்க. That is forward difference operator நம்ம அப்ளை பண்ணி போடணும். இப்போ this is x value means this is x0, x1, x2, x3. This is y value means corresponding x value கீழே இருக்குது y0, y1, y2, y3. இங்கே நம்ம டேபிளில் போட்டுறோம் x value, y value என்ட்ரி பண்ணிடுறோம். தென் டெல்டா y. டெல்டா y ல ஃபஸ்ட்டு இருக்கிறது டெல்டா y0. டெல்டாங்கிறது ஒய் நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். டெல்டா ஒய் நாட்டுடைய ஃபார்முலா ஒய் ஒன் மைனஸ் ஒய் நாட். திஸ் இஸ் ஒய் ஒன், திஸ் இஸ் ஒய் நாட். ஹாவ் டு சப்ட்ராக்ட் ஹியர் டு தேர். இங்கேருந்து அங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். 0.174 மைனஸ் ஜீரோ இஸ் 0.174. தென் நெக்ஸ்ட் டெல்டா ஒய் ஒன். நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய் நாட் போட்டாச்சு, அடுத்து டெல்டா ஒய் ஒன் போட போகிறோம். ஸோ டெல்டா ஒய் ஒன் வந்து ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். This is y2 value. So y2 லருந்து y1 subtract பண்ணணும். You have to subtract here 0.347, 0.174. So 7 minus 4 is 3. You have to subtract 2. Here 14. 14 minus 7 is 7. 2 minus 1 is 1. So 0.0. ஸோ அந்த அந்த வேல்யூவை நீங்கள் என்ட்ரி பண்ணுறது எங்கேருந்து எங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மிடில் என்ட்ரி பண்ணிடுங்க 0.173. நெக்ஸ்ட் யூ ஹவ் டு சப்ட்ராக்ட் டெல்டா ஒய் நாட் கம்ப்ளீட்டட், டெல்டா ஒய் ஒன் கம்ப்ளீட்டட், டெல்டா ஒய் டூ. டெல்டா ஒய் டூ மீன்ஸ் ஒய் த்ரீ மைனஸ் ஒய் டூ. இது ஒய் த்ரீ வேல்யூ, இது ஒய் டூ. ஸோ ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு தான் போடணும் அவசியம் கிடையாது. இந்த பண்ண ஏற மார்க் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏற மார்க் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, 0.518, 0.347. 8 மைனஸ் செவன் இஸ் ஒன். ஸோ ஹியர் ஃபோர், ஹியர் லெவன். லெவன் மைனஸ் ஃபோர் இஸ் செவன். ஃபோர் மைனஸ் த்ரீ இஸ் ஒன். So 0.171. This is delta y values. Next delta square y. You have to subtract here to there. இங்கேருந்து அங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். 0.173 மைனஸ் 0.174. So the bigger number sign இதுக்கு வந்துடும். So the answer is minus. இதுக்கு இதுக்குள்ள difference பார்த்தீங்கன்னா 0.001. ஏன்னா இங்கேயும் 17, இங்கேயும் 17. So 0.001. Why we are putting minus sign means 0.173 minus 0.174. So 0.174 க்கு தான் மைனஸ் இருக்குது. ஸோ பிக்கர் நம்பர் சைன் மைனஸாக இருக்கனால ஐ ஹாவ் டு புட் தி மைனஸ் சைன். ஸோ நெக்ஸ்ட் யூ ஹவ் டு சப்ட்ராக்ட் இங்கேருந்து அங்கே, இங்கேருந்து அங்கே சப்ட்ராக்ட் பண்ணோன்னா மைனஸ் 0.002. நெக்ஸ்ட்டு டெல்டா கியூப் ஒய் த்ரீ ஹவ் டு சப்ட்ராக்ட் ஹியர் டு தேர். சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 0.002 சப்ட்ராக்ட். இந்த நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ யூ புட் ப்ராக்கெட் மைனஸ் 0.001. தட் இஸ் மைனஸ் 0.002. மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 0.001. ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் 0.001. இரண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இது கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ஒன் வேல்யூ இஸ் தேர். ஸோ அவங்க கேட்குறது ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள், எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடிக்கிறோமோ கடைசியில் ஒரு வேல்யூ வந்தால் அங்கே முடிச்சிருங்க. இதில் எக்ஸ் வேல்யூ நமக்கு யூஸே ஆகாது, சரிங்களா. ஸோ ஃபங்க்ஷன் எல்லாமே டெல்டாக்கு பக்கத்தில் ஆப்ரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷனல் வேல்யூ தான், ஒய் வேல்யூ தான். ஒய் வேல்யூ தான் நம்ம ஆப்ரேட்டர் கண்டுபிடிப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.